அன்புமிக்க கல்கி இணையதள நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா மேஷ ராசிக்கு எப்பவும் போல நல்ல பலன்கள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தனுசு, மகரம், கும்பம். ஏற்கனவே நமக்கு வந்து ஏழரை சனி நடந்துட்டுருக்கு, இப்போ சந்திராஷ்டமமும் நடக்கிறது. அனைத்து விஷயங்கள்லையும் அனைத்து வகைகளையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது இந்த மூன்று ராசிகள். இப்போ வந்து முதல்ல மேஷ ராசி பார்த்தோன்னாக்கா மேஷராசிக்கு வந்து ரொம்ப நல்ல 11 இடத்து குரு வந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறார், நல்ல லாபங்களை கொடுக்க போகிறார், நன்மைகளை கொடுக்க போகிறார், செய்த முயற்சிகளுக்கான நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். இரண்டாம் வீடாகிய வாக்குஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் 5 கிரகங்கள் கூட்டம் போட்டிருக்கு. நல்ல நல்ல காம்பினேஷனாக தான் இருக்குது. அதுலேயும் வந்து சுக்கரன் ஆட்சியாக இருக்கார். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். ஆனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த வீட்டில் ராகவும் இருக்கிறதுனால யாரையும் புண்படுத்தி பேசிட வேண்டியதில்லை. ஆனாலும் நீங்கள் வந்து செய்த நீங்கள் உழைத்த உழைப்புக்கான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு திட்டங்கள் தீட்டினாக்கா அதில் நல்ல முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கலாம். கவர்மெண்ட் மூலமாக நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ராசிநாதன் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வு, கோபம், தன்னம்பிக்கை குறைச்சல் வராதபடி பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஜெயிச்சிருவீங்க. இந்த வாரத்தில் வந்து நிறைய நல்ல பலன்களே இருக்குது. செய்த முயற்சிகளுக்கு பலன் இருக்குது, லாபங்கள் இருக்குதுனாலே நம்ம ஜெயிச்சுட்டு வந்தோன்னு அர்த்தம். அதனால் எந்த விதமான கஷ்டமோ கவலையோ வேண்டாம், பயம் வேண்டாம், தன்னம்பிக்கையோடு இருங்க, முயற்சியை கூட்டுங்க. அதனால் மேஷராசிக்கு இது வந்து இந்த வாரம் நல்ல வாரம். ரிஷபராசி, ரிஷபராசிக்கு பார்த்தோன்னாக்கா கிரக கூட்டம் உங்கள் மேலே உக்காந்துருக்கு. ஆனால் அந்த கிரக கூட்டத்தில் முக்கியமாக உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியில் உக்காந்துருக்கிறதுனால தன்னம்பிக்கை, தைரியம் இது வந்து கூடுதலாக கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து சகோதரர்களோட கொஞ்சம் பிணக்கு வராமல் பார்த்துங்க. உங்களால் சகோதரருக்கு நன்மை நடக்கும், ஆனால் அவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆசையாக பாசமாக இருப்பாரான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இது இருக்கலாம், ஒரு சின்ன குறைபாடு இருக்கலாம், அதை பெருசு பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், ஹீட்டடாக வராமல் பார்த்துங்க, சுள்ளுன்னு வார்த்தைகள் வராமல் பார்த்துங்க. ஒரு மிக்சடான பர்சனாலிட்டியாக இருப்பீங்க, ஆனால் உங்களோட பர்சனல் அட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். உங்களை நீங்கள் நல்லா கேரி பண்ணிப்பீங்க, அழகுணர்ச்சியோட அலங்காரம் செய்திப்பீங்க. நல்ல ஒரு குணம் வந்து ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும். கொஞ்சம் ஹார்ஷ்னஸ் இருக்கும், ஒரு சின்ன ஒரு கர்வமோ இல்லை வந்து ஒரு ஒரு ஆணவமோ இல்லாதபடி கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. சருமம் சம்மந்தப்பட்ட சில சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பொருட்படுத்தி பயப்படக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனைகளாக இருக்காது. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த அந்த அஷ்டம சனியெலாம் விலகி கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் எதிர்பார்க்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஹீட் சம்மந்தப்பட்ட உங்கள் ராசி மேலே சூரியன் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதை கொஞ்சம் கவனித்து நீங்கள் கூல்டவுன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அலுவலகத்தில் சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகள் வரலாம், யாராலையா சின்ன தொல்லைகள் வரலாம். அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிடணும். அதாவது வந்து யாராவது எதுவும் சொன்னால் பொருட்படுத்தாமல், பிரித்துப்படுத்தாமல், அவங்களோட உட்காந்து மல்லு கட்டிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு போகாமல் கூலாக விட்டுற பார்க்கலாம். அப்புறம் வந்து தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த தன்னம்பிக்கை காரணமாக சில புதிய முயற்சிகளில் இறங்குவீங்க, கலைகளை கற்பீர்கள். அந்த சுக்கரன் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கலை ஈடுபாடு வரும். ஏற்கனவே கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சூப்பர் தான், ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும். அதனால் ரிஷபராசிக்கு இந்த வாரம் நல்ல வாரம். மிதுனராசி, மிதுனராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். விரயஸ்தானத்தில் ஏகப்பட்ட கிரக கூட்டம் இருக்குது. அதனால் செலவுகளை வந்து நீங்கள் கட்டுப்படுத்த பார்க்கணும், முயற்சி செய்து கட்டுப்படுத்தணும். ரொம்ப அழகு பொருட்கள், அலங்கார சாதனங்கள், வாசனை பொருட்கள், திரவியங்கள் அதெல்லாம் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியாகும். வெளிநாட்டு பொருட்கள் வாங்கணும்னு ஆர்வம் ஜாஸ்தியாகும். கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு சேமிப்பை கூட்டிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏற்கனவே அஷ்டம சனி உங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்னஸ் வேணும். நண்பர்களோட பழகும்போது கொஞ்சம் ஜாகிரதை உணர்ச்சி வேணும். அவங்க உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாமல், தவறான வழியில் உங்களை பயன்படுத்திடாமல், உங்களை தவறான வழியில் செலுத்திடாமல் பார்த்துக்கணும். ஆனாலும் உங்களுக்கு வந்து 9 வீட்டில் குரு உட்காந்துட்டு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எல்லா பிரச்சனையிலிருந்தும் யாரேனும் ஒரு நல்லவர் வந்து உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார், அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். கடகராசி, கடகராசிக்கு ஒரு வகையில் ரொம்ப ஜாக்பாட் டைம்னே சொல்லலாம். என்னங்க சனி என்னை பார்த்துட்ருக்கு, குரு மறைஞ்சிட்ருக்கு, ஆனால் ஜாக்பாட் டைம் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய லாபஸ்தானத்தில் அத்தனை கிரகங்கள் உட்காந்துருக்கு. அதுலேயும் வந்து சுக்கரன் வந்து ஆட்சியில் இருக்கார், அது மாதிரி ஒரு புதன் இருக்கார்,
ஆனாலும் ராகுவும் இருக்கார். ராகு வந்து 11 இடத்துல மட்டும் எக்ஸப்ஷனலி அவர் இருந்தாக்கா நமக்கு நல்லது தான் நடக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு லாபம்லாம் வரும். அழகுணர்ச்சி அதாவது அழகு அழகு சாதனங்களோ இல்லை கலைத்துறை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல லாபம் கிடைக்கும். சினிமா, ட்ராமா, ரைட்டிங் மாதிரி ஃபீல்டில் இருந்தீங்கன்னா பெரிய ஒரு பரிசோ விருதோ உங்களுக்கு கிடைக்கிறதோட உங்களுடைய தொழிலில் ரொம்ப மேன்மையும் முன்னேற்றங்களும் இருக்கும். அரசாங்கத்திலேருந்து எதாவது நன்மை கிடைக்கும். சிலருக்கு வந்து அரசாங்க விருது அந்த ஒரு பெரிய உயரிய விருதுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவழிக்க வேண்டியிருக்கும். ரொம்ப தன்னம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும் இந்த வாட்டி. சின்ன சின்ன செலவுகள் உங்களை டென்ஷன் பண்ணும், தேவையற்ற வீண் விரயங்கள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக கூலாக அதை டீல் பண்ண பாருங்கள். ஆத்திரத்தில் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே அரையும், கடுமையாக பேசிடாமல் மட்டும் பார்த்துங்க. பேச மாட்டீங்க, வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப நன்மை நல்ல ஒரு இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதனால் பெரிய கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதனால் வந்து கடகராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த வாரம் ஜாக்பாட் வாரம்னே சொல்வேன் நான். குட் லக். சிம்மராசி, சிம்மராசிக்கு பார்த்தோன்னாக்கா ரொம்ப நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. முக்கியமாக 7 இடத்துல உள்ள குரு சிம்மத்தை பார்க்கறது நல்ல பலன்னு நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வரோம் எல்லா வாரமுமே. 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதோட சூரியன், இதனால் என்ன ஆகுனா ஒரு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஆர்டர்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டுருக்கீங்கன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த வீட்டில் சுக்கரன் ஆட்சியாக இருக்க, நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் ஒருவேளை சினிமா மாதிரி துறைகளை முயற்சி செய்துட்ருந்தீங்கன்னா உங்கள் முயற்சி பலிக்கும். அல்லது புதுசாகவே என்டர் ஆவீங்க, ஒரு கலையை கற்றுக்கிட்டு அந்த கலைக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கான சரியான நேரம் இது. ஒரே டயத்தில் 2-3 வேலைகள் கவனித்து அந்த 2-3 விதமாகவும் லாபங்கள் வரும். ஆனால் உடனடியாக வர்றது கொஞ்சம் டிலே ஆகலாம். லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது, அதனால் நிறைய லாபங்கள்லாம் வரப்போகுது. ஆனால் இன்றைக்கி செய்த வேலைக்கு இன்றைக்கே பலன் இருக்கானா அது கொஞ்சம் தள்ளி தான் கிடைக்க போகிறது. கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறதுன்னா அதிர்ஷ்டஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் வீடாகி அதிர்ஷ்டஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சியில் இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவங்க ஒரு இசை, பாட்டு, நடனம், சினிமா, சினிமாட்டோகிராஃபி இல்லை ஓவியம், ஈவன் எழுத்தாளர்கள் இந்த மாதிரி உள்ளவங்க பேச்சில் கான்சென்ட்ரேட் பண்ண, ஒரு பேச்சாளர்கள், சொற்பொழிவு செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல வாரமாக இருக்க போகிறது. இது கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தினாங்க, அது மட்டும்தான் முக்கியம். எனக்காக வந்து அது உங்களுக்கு ஒரு சட்டுன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஆக்ரோஷம் வரும். அது காரணம் உங்களுடைய நிஜமான புத்திசாலித்தனம், இதை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன ஆதங்கம் வரும். அதை கொஞ்சம் அடக்கி வாசிச்சுருங்க. உங்களுடைய உத்தியோகஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அல்லது ஏற்கனவே வேலையில் உள்ளவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கும், பணி நிரந்தரம் இருக்கும். சமீபத்தில் ஒரு வேளை சேலரி குறைச்சிருக்கலாம், அந்த சேலரி இப்போ ஈடுகட்டி கொடுக்கக்கூடும். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கனாக்கா இந்த வாரமே ரொம்பவே நல்ல வாரமாக இருக்க போகிறது. சகோதர சகோதரிகள் உங்களுடைய பொறுமையை கொஞ்சம் சோதிக்கக்கூடும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரிக்க வேண்டி இருக்கும். அம்மாவுக்கு நல்ல நன்மைகள்லாம் நடக்கும், நீங்கள் உங்களால் நிறைய நன்மைகள் நடக்க போகிறது. துலாம் ராசி, துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னாக்கா ரொம்ப நிறைய நல்ல பலன்கள் உண்டு. ஏன்னா ராசிநாதன் ரொம்ப ஆட்சி பெற்றிருக்க, உங்களுடைய பர்சனல் அட்ராக்ஷன் எப்பவுமே உள்ள ஒரு அட்ராக்ஷன் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட ஆகும். தன்னம்பிக்கையோடு ஜெயித்து காட்டுவீங்க. சில சவால்கள்லாம் விட்டு பாரு நான் செய்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதை செய்தும் காட்டுவீங்க. சில பேர் உங்களை தூண்டக்கூடும், சில நண்பர்கள் உங்களை தூண்டக்கூடும், இதை செய்ய அதை செய்ய அப்படின்னு ஒரு தவறான பாதைகளில் உங்களை இழுத்துட்டு போகக்கூடும். அதில் சேலஞ்ச் பண்ணுவாங்க, அவங்க இழுத்துட்டு போகாமல் உங்களை சேலஞ்ச் பண்ணுவாங்களா இருக்கும். பார்த்துக்கங்க, உங்களுடைய சொந்த விஷயங்களை நீங்களே தீர்மானம் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க யாருனா இருந்தால், பெரியவங்க யாருனா இருந்தால் அவங்களுடைய அட்வைஸை கேளுங்க. புதுசாக ஒரு வேலை ஜாயின் பண்ணக்கூட வேண்டி வரலாம் உங்களுக்கு, அதுக்கான நல்ல டைம்லாம் இருக்குது. உத்தியோகஸ்தானத்துக்குரிய சந்திரன்லாம் நல்லா இருக்காரு. ஆனாலும் நீங்கள் வந்து இப்போதைக்கு ரொம்ப அவசர முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் கூட பொறுமையாக இருந்து நல்ல அட்வைஸை கேட்டு உங்களுடைய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு இப்போ நல்ல நேரம் நடக்குதா, தசையை புக்தி நல்லா இருந்தா நல்லாவே ப்ரொசீட் பண்ணலாம். குரு பார்வை இருக்கிறதுனால செய்கிற முயற்சிகளில் நல்ல பலிதம் இருக்கும். அதனால் துலாம் ராசிக்கு ரொம்பவே நல்ல டைம் நடக்குது. இப்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய டைம் இருக்குது. ஏன்னா 8 ராகு 2 கேத்து, அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க. விருச்சிகராசி, விருச்சிகராசிக்கு ரொம்ப நல்ல டைம் ஆரம்பிச்சிருந்தாலும் பெஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இல்லையா. நீங்கள் உங்களை வந்து நிறைய கிரகங்கள் பார்க்குது, 7ஆம் வீட்டிலேருந்து நிறைய கிரகங்கள் பார்க்குது. 7ஆம் வீட்டில் நிறைய கிரகங்கள் இருக்குது. அது கணவராலோ மனைவியாலோ
நிறைய வகையான நன்மைகள் கிடைக்கும். அவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ரொம்ப பெரிய நல்ல நன்மைகள்லாம் நடக்க போகிறது. கோபத்தை ரொம்ப கட்டுப்படுத்தணும். உங்களுக்கு வந்து ஒத்துக்காத விஷயங்களை சாப்பிட்றதோ அதை ஒரு உபயோகப்படுத்துகிறதோ வேண்டாம். உங்களுக்கு தெரியும், மனசுக்கு தெரியும், இதனால் நமக்கு ஆரோக்கிய பிரச்சனை வரக்கூடும்னு தெரிஞ்சும் அதை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கோபத்தையும் கொஞ்சம் தனிச்சிருங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரும பிரச்சனைகள் வரக்கூடும், உரிய சிகிச்சையினால் உடனடியாகவே அது சரியாக போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில மூலிகை மருத்துவங்களுக்கு போக வேண்டி இருக்கலாம். தனுசு ராசி வந்து இப்போ வந்து தன்னம்பிக்கை இழக்காமல் செயல்பட வேண்டிய நேரம். ஆரோக்கியத்தில் திடீர்னு நல்லாயிடும். ஒரு ஆரோக்கியத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கும், சமீபத்தில் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருந்திருக்கும், ஆனால் திடீர்னு அதெல்லாம் எல்லாமே சரியாக போயிருக்கும், நல்லதே நடக்கும். அப்புறம் பேச்சில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதை விட பேசாமே இருந்துடலாம். அந்த வாக்கு கொடுக்கறதுன்னு வந்து பணம் கொடுக்குறேனோ இல்லை பணத்தை திருப்பி கொடுக்குறேனோ இருக்கிற பெரிய விஷயங்கள் கூட நான் சொல்லலை. இன்றைக்கே இந்த வேலையை முடிச்சிடுறேன் பாஸ், இன்றைக்கி 3 மணிக்கெலாம் முடிச்சு காட்டுறேன் பாஸ், அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. நான் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். முடிக்கிறதுக்கு கடவுள் அனுகிரகம் இருக்கட்டும். உங்களுடைய உழைப்பில் குறைச்சலே இருக்காது, நல்ல உழைப்பு இருக்கும் உங்களுக்கு. அந்த உழைப்பு உங்களுக்கு பயன்படத்தக்கிற வகையில் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. பயன்படாத உழைப்பு பலன் தராதுன்றது புரிஞ்சுக்கங்க. சில சமயத்தில் விரயமாக தேவையில்லாத விஷயத்தில் உழைப்பை வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. பேசவே பேசாதீங்க, அது நிச்சயம். மகர ராசிக்கு இப்போ வந்து ரொம்ப நல்ல டைம் நடக்கிறது தான். மெயின் ரீசன் என்னென்னா குருவும் குரு பார்க்கும் இடம், இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு உதவிகரமாக இருக்குது. எனினும் அந்த 7.5 சனிங்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டமம் இருக்கிறதுனாலையும் எல்லா வகையிலையும் ஜாகிரதையாக இருந்து தான் தீரணும். வாக்கு கொடுக்காதீர்கள் யாருக்கும். ஒரு ப்ராமிஸ் பண்ணாதீங்க, ஷூரிட்டியில் கையெழுத்து போடாதீங்க. இது வந்து யூஷுவலாகவே எல்லா பலன்களும் ஷூரிட்டி போடாத அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. இதை சீரியஸாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நியாயமாக உழைங்க. தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறது பற்றி கனவுல கூட நினைக்காதீங்க. யாரும் உங்களை தூண்டுறதுக்கு அனுமதிக்காதீங்க. உங்கள் நண்பர்கள் ரொம்ப பெரிய நிலையை அடைய போகிறாங்க. ரொம்ப எஸ்பெஷலி கலைத்துறையில் ரொம்ப நல்ல இடத்த ரீச் பண்ண போகிறாங்க. உங்களுடைய உதவியும் அதுக்கு இருக்கும். ரொம்ப சந்தோஷம், செய்யுங்க. அவங்க நல்ல நிலைக்கு வந்து உங்களையும் உயர்த்த போகிறாங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க குழந்தைகளுக்கு ரொம்ப நன்மைகள்லாம் நடக்குங்க. உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு திருமணம் ஏற்பாடாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்காக நீங்கள் சில முயற்சிகளை ஈடுபட்டிருப்பீங்க இல்லையா, திருமணத்துக்கோ வேலை வாய்ப்புக்கோ அல்லது படிப்புக்கோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு நீங்கள் பெரும் முயற்சி எடுத்திருப்பீங்க இல்லையா. அந்த முயற்சிக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன் இப்போது கிடைக்க போகிறது உங்களுக்கு. அந்த ஒரு நல்ல ஒரு செய்திகள்லாம் வரப்போகிறது. அவங்கள பற்றியோ இல்லை அவங்கள்ட்டேந்தோ, வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகள்ட்டேந்தோ ஒரு நல்ல செய்தி வரலாம். ஒரு வெளிநாட்டில் இருக்கிற உறவினர்கள்கிட்டேருந்து குழந்தைகளுக்கு நன்மை கிடைக்கலாம், அது போல விஷயங்கள் நடக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிறது. அவங்களுக்கு வந்து உத்தியோகத்துலேயோ ஏதோ ஒரு முயற்சி பெரிய அளவில் பலிதம் கொடுக்கும். பெரிய அளவில் ரொம்ப நல்ல முறையில் அவங்களுக்கு நன்மை தரும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தீரும். பிஸ்னஸில் உங்களுடைய பார்ட்னர் இருந்தானாக்க பார்ட்னரை சந்தேகமே பட வேண்டாம். ரொம்ப நல்ல முறையில் அந்த பார்ட்னர் உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறார். அவரால் நன்மைகள் நடக்கும். பயப்பட வேண்டாம். அவரை நீங்கள் வந்து ஒதுக்கவோ இல்லை கழட்டி விட்டுலாம் நினைக்கவோ இப்போதைக்கு வேண்டாம், பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய ஆன்மீக நாட்டம்லாம் ரொம்ப அதிகரிக்கும். பட் செய்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் விரயமாக போகிறாப்பில் இருக்கும். உங்களுடைய செய்யும் வேலையினால உங்களுக்கு லாபம் நன்மை இல்லாத கொஞ்சம் நஷ்டம் வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து காத்துட்டு இருந்து முயற்சிகளை அதிகப்படுத்தினா நிச்சயம் அதெல்லாம் வேஸ்ட்டே கிடையாது. உங்களுடைய அப்பாவுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிறதுங்க. அப்பாவுக்கு வந்து ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதாவது நடக்க போகிறது, அல்லது சொத்து ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த சொத்தில் பங்கு அவருக்கு வரலாம், அல்லது அவருடைய கடாட்சத்தினால உதவினால ஆதரவுனால அன்புனால உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கலாம். ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் லேண்டோ வீடோ உங்கள் பேரில் அவர் எழுதி வைக்கலாம், அல்லது உங்களுடைய உத்தியோகத்துக்கோ உங்களுடைய படிப்புக்கோ அவர் பெரிய அளவில் ஒரு பங்களிப்பு செய்து உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயர்றதுக்கு அப்பாவின் உதவியும் ஆசியும் கிடைக்கக்கூடும். மீனராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பயமாக இருக்கும், பயங்கள்லாம் ஜாஸ்தியாகும், வீண் பயம் அதிகமாக இருக்கும். தேவையே இல்லாத ஒரு ஐயோ போச்சு என்னால் முடியவே முடியாது அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை குறைவு, அதுதான் ரைட் வேர்ட். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தாலும் முன்னேற்றம் இல்லைன்னு ஒரு பயம் இருக்கும். நீங்கள் உழைச்ச உழைப்பெல்லாம் வீணாக போகிற மாதிரியான ஒரு இது இருக்கும். பண்ணின வேலைக்கு சம்பளம் கிடைக்கல,
அதுக்கான ரெமியூனரேஷன் கிடைக்கல, அதுக்கான பாராட்டு கிடைக்கல, இல்லை தள்ளி போகுது அப்படின்ற பயம் வரலாம். ஒன்றும் பயப்படாதீங்க, கொஞ்சமே கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். பொறுமை தான் முக்கியம். ஆன்மீக நாட்டத்தை கொஞ்சம் அதிகரிச்சுங்க, அது போரும். கடவுள் நம்பிக்கை இப்போ குறையும், நான் எல்லா சாமிக்கும் பண்ணினேன், எனக்கு எதுவுமே பலன் இல்லையே, என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு சின்ன சலிப்பு வந்ததுன்னா அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க, போகிறோம். நீங்கள் வந்து நல்லபடியாக உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய முயற்சியும் குறைக்காமல் வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லபடியாக போயிட்டே இருக்கும் இந்த வாரம். வாரத்தில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது, பெரிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் பெரியாது அதெல்லாம் கிடையாது. இத்தனை வாரம் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் இந்த வாரமும் சீராக அமைதியாக அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். நீங்களும் உங்கள் அமைதியை காப்பாற்றிப்பீங்க, பேச்சினால நன்மைகள் வரக்கூடும். இப்போ இந்த வாரத்தை பற்றி பார்த்தோம். இந்த வாரத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ரிஷபத்தில் சூரியன் வந்ததுன்னு பார்த்தோம். தனுசு மகரம் கும்பம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் செயல்பாடுகளில் அப்படின்னு மீண்டும் ஒரு வாட்டி இன்சிஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனாலும் ரிஷபத்தில் இருக்கிற சூரியன் வந்து எப்பவுமே நல்லதே செய்வார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற சுக்கரன் 12 ராசிகளுக்குமே ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்ய போகிறார். குரு இருக்கும் இடம் அல்லது பார்க்கும் இடம் நிச்சயம் நல்லதாக இருக்க போகிறது. ஆகவே கல்கி இணையதள நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். குட் லக். www.kalkionline.com